ஆலயம் எங்க இருக்கிறது? பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசே எகிப்திலிருந்து ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த பொழுது வனாந்தரத்திலே அவர்களுக்கென்று ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் சொன்னபடி உண்டாக்கினான். அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனுடைய மகிமை தங்கி இருந்தது. அதற்கு பின்பாக சலமோன் ராஜா தேவனுக்கென்று ஈ ஆலயத்தை கட்டினார். ஒன்னு ராஜாக்கள் 8வது அதிகாரம் முழுவதும் ஆலய பிரதிஷ்டையின் போது அவன் செய்த அந்த ஜபத்தை நம்ம வாசிக்க முடியும். இன்றைக்கும் கூட பல ஆலய பிரதிஷ்டையின் போது அவன் செய்த அந்த ஜபத்தின் பல பாகங்களை அப்படியே எடுத்து பயன்படுத்துறாங்க. அதாவது அந்நியரோ பரதேசியோ இல்லை தேவனுக்கு விரோதமாக யார் பாவம் செய்தாலும் ஒருவேளை இந்த ஆலயத்தில் வந்து அல்லது இந்த ஆலயம் இருக்கிற திசை நோக்கி வேண்டுதல் செய்தாங்கன்னு சொன்னால் தேவரீர் அவர்களுடைய பாவத்தை மன்னித்தரலும், உம்முடைய கண்கள் வந்து இந்த ஆலயத்தின் மீது வைக்கப்பட்டிருப்பதாக, உம்முடைய செவிகள் அவர்கள் செய்கிற விண்ணப்பத்திற்கு திறந்திருப்பதாக அப்படின்னு சொன்ன அவருடைய அதே ஜபத்தை இன்றைக்கு ஒவ்வொரு ஆலய பிரதிஷ்டையிலும் செய்கிறாங்க. தேவன் வாசம் பண்ணுகிற அந்த ஆலயம் எங்கே இருக்கிறது? ஸோ இதை சொல்லி சொல்லி சில நேரத்தில் ஜனங்களை வந்து திசை திருப்புறாங்க. அதாவது சர்ச்சுக்கு இதை செய்யுங்க பிரதர், சர்ச்சுக்காக இதை செய்யுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் புல்பிட்லேருந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஜனங்கள் வாங்கியாகிலும் அதை பூர்த்தி செய்கிறதற்கு ஜனங்கள் அவ்வளவு ஆவலுள்ளவர்களாக இருக்கிறாங்க. உங்களுடைய ஆலயத்தின் மீது கொண்ட பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரனாகி தாவீது சொல்கிறார். அவருக்கு அந்த ஆலயத்தின் மீது எவ்வளவு பக்தி இருந்ததோ வைராக்கியம் இருந்ததோ அதை காட்டிலும் பல மடங்கு இன்றைக்கு உள்ள ஜனங்களுக்கும் அப்படி உண்டாகி இருக்கிறது. அதனால் அவர்கள் நினைக்கிறார்கள் ஆலயத்துக்குன்னு சொல்லிட்டு செய்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். ஆலயத்துக்குன்னு சொல்லிட்டு கர்டைன், கார்பெட், சேர்ஸ், ஃபேனு விதமான பொருட்கள் வாங்கி கொடுப்பதற்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பூர்த்தி செய்வதற்கு ஜனங்கள் ரொம்ப கவனமாக அதில் இருக்கிறாங்க. அது வந்து அவங்க ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறாங்க, ரொம்ப பக்தி மார்க்கமாகவும் அதை எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன? பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் தேவன் கூடாரத்தில் முதல்ல வாசம் பண்ணினார், பின்பு சாலமோன் கட்டிய அந்த ஆலயத்திலே வாசம் பண்ணுவதாய் அவர் வந்து வாக்களித்தார். ஆனாலும் கூட புதிய ஏற்பாடு தொடங்கின பின்பாக, புதிய பிரமாணம் வந்த பின்பாக, புதிய பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எழுத்தின்படி நமக்கு புதிய ஏற்பாடுன்னு சொல்லிட்டு மத்தேயுவிலிருந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் புதிய பிரமாணம் நமக்கு எப்போ கையளிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போன பின்பாக, அதாவது பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டு அப்புறமாகத்தான் நமக்கு என்ன ஆகிறது, புதிய ஏற்பாடு தொடங்குகிறது. அதற்கு முன்பாக வரைக்கும் பழைய ஏற்பாடு தான் போயிட்டுருக்கு. இந்த புதிய பிரமாணம் வந்த பின்பாக தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போஸ்தலர் 7:47-48 எழுதப்பட்டிருக்கு. சாலமோன் அவருக்கு ஆலயத்தை கட்டினான், ஆனாலும் உன்னதமானவர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசமாயிரார் என்று ஸ்தேவானால் சொல்லப்படுகிறது. புதிய பிரமாணத்தின்படி அவர் என்ன பண்ணுறது இல்லை, கையினால் கட்டப்பட்ட எந்த ஒரு ஆலயத்திலும் அவர் இருப்பது இல்லை. அதையே வந்து திரும்பவும் பவுல் இப்படியாக எழுதுகிறார், 1 கொரிந்தியர் 3:17, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 6:19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. அடுத்ததாக 2 கொரிந்தியர் 6 அதே போல எழுதியிருக்கிறது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. இப்போ யாரு தேவனுடைய ஆலயம்? கைகளினால் கட்டப்பட்ட எந்த பில்டிங்கும் கிடையாது, எந்த டினாமினேஷனும் கிடையாது. சிஎஸ்ஐ, பெண்டிகோஸ்டல், அல்லது இமானுவல் சர்ச், அல்லது கிரைஸ்ட் சர்ச்சு, அல்லது ஏஜி சர்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான பேரில் நம்ம அழைக்கப்படுகிற அந்த கட்டடங்களில் தேவன் இப்போது வாசமாய் இல்லை. தேவன் எங்கே குடியிருக்கிறார், எங்கே வாசம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா?
ஸோ திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்ன, தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசமாக இருந்தால் யாருக்குள்ளெல்லாம் தேவனுடைய ஆவியானவர் வாசமாக இருக்கிறாரோ அவர்களெல்லாம் தேவனுடைய ஆலயம். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் முதலாவதாக ரட்சிக்கப்படணும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணினால் நீங்கள் தான் அந்த ஆலயம். தேவாலயம் அப்படிங்கிறது நம்ம கூடி ஒன்றாக தேவனை ஆராதிக்கும்படி தெரிந்தெடுக்கிற ஒரு இடம், ஒரு கட்டடம், அவ்வளவுதான். நீங்கள் கூடி வருகிற வரைக்கும் தேவன் அங்கே இருப்பார். நீங்கள் போனதுக்கப்புறம் அது ஒரு பில்டிங், வெறும் பில்டிங் தான், வெறும் கட்டடம் தான். இதுதான் நடந்தது. சாலமோன் கட்டின அந்த தேவாலயம் கிபி 70 இடிக்கப்பட்டது. அதில் தேவன் இல்லை, ஏன்னா அதற்கு முன்பாகவே பரிசுத்தாவியானவர் அருளப்பட்டார். தேவன் தன்னுடைய இடத்தை அந்த ஆலயத்திலிருந்து யார் யாரெல்லாம் தேவ ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாங்களோ அவர்களுடைய இருதயத்திற்கு மாற்றிக்கொண்டார். ஸோ அதனால் புதிய ஏற்பாடு தொடங்கினதற்கு பின்பாக அளிக்கப்பட்ட அந்த ஆலயம், சாலமோன் கட்டின அந்த ஆலயம் இன்று வரை கட்டப்படவில்லை, இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் தேவன் என்ன பண்ணுகிறார், உலகம் முழுவதும் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களுடைய இருதயத்திலே இன்றைக்கும் வாசம் பண்ணுகிறார். அதனால் யாரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். தேவ ஆலயம் நீங்கள் தான், பட் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்கள் தான் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம்.